நார்மலா பெட் அனிமல்ஸ் வளர்க்கறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஏன்னா நம்ம கூட இருக்கிற சக மனிதர்கள் மாதிரியே ஒரு செல்ல பிராணி ட்ரீட் பண்ணி வளர்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். பட் ஆனா இந்த ஒரு பிராக்டிஸ்னால அவங்களோட காலம் காலமா வாழ்ந்துகிட்டு வர என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸை இழக்கிறதுனால கிட்டத்தட்ட 100,000 நாய்கள் 152 வகையான ஜெனட்டிக் டிசார்டர், அதாவது மரபியல் நோயிலிருந்து அவதிப்படுறாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமாங்க? இதே போலதான் கிளி, பூனை, முயல்னு மற்ற செல்ல பிராணிகளும் அவஸ்தப்படுறாங்க. அண்ட் இப்படி இந்த லிஸ்ட்ல இருக்கிற பெட்டா ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு செல்ல பிராணிய பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் டு அறிந்ததை பகிர்வோம். கோல்டன் ஃபிஷ்க்கு அப்புறம் உலகத்திலேயே ரொம்ப அதிகமா வீடுகள்ல வளர்க்கப்படுற மீன்கள் தான் இந்த பெட்டா ஃபிஷ் வகைகள். மக்கள் பெருமளவில் இந்த மீன்களை வாங்குறதுக்கான காரணம் இதோட அழகான வெளி தோற்றம் தாங்க. பட் நிஜத்துல இந்த மீன்கள் பார்க்கவே ரொம்ப டல்லா இருக்கும். சோ இத சில வகையான மீன்களோட சேர விட்டு இனப்பெருக்கம் பண்ணும் போது நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்க இந்த மாதிரியான கலர்ஃபுல்லான ஹைபிரிட் பெட்டா ஃபிஷ் வகைகள் நமக்கு கிடைக்கும். எப்படி பாம்பு அப்படிங்கிற பேர்ல கோப்ரா, அனகோண்டான பல வகையான பாம்புகள் இருக்கோ, இதே மாதிரி பெட்டா ஃபிஷ் அப்படிங்கிற பேர்ல வெறும் ஒரு மீன் இல்லைங்க, ஏறக்குறைய 70-க்கும் மேற்பட்ட மீன்கள் இருக்கு. அடடே, இவ்வளவு வகையான பெட்டா ஃபிஷ் இருக்கே, சரி 2-3 வாங்கி ஒரு தொட்டில போட்டு கலர்ஃபுல்லா வளர்ப்போம் அப்படிங்கிற முயற்சியில இறங்கிறாதீங்க. ஏன்னா அப்படி நீங்க வளர்த்தீங்க அப்படின்னா டமுக்கு டமுக்கு டமால் டுமால் டமுக்கு டமுக்கு டமால் டுமால் ரெண்டு மீன்களும் பயங்கரமா சண்டை போட்டுக்கும். இது எந்த அளவுக்கு சண்டை போடும் அப்படின்னா ரெண்டு பேர்ல ஒருத்தர் பயங்கரமா காயம்படுற அளவுக்கோ இல்லட்டா இறந்து போகிற அளவுக்கு வந்தா மட்டும்தான் இந்த போர் நிக்கும். சரி, நிறைய மீனை வாங்கினாதான் முட்டிக்கிட்டு அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மீனை மட்டும் வளர்க்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாலும் அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ஃபிஷ் சாரோ இல்ல ஃபிஷ் மேடமோ அக்வாரியம் தொட்டில இருக்கிற கண்ணாடியில இவங்களோட முகத்தை பாத்துட்டாங்க அப்படின்னா சிங்க கணத்துக்குள்ள இதோட முகத்தை எட்டி பார்த்து கத்தன கதையா இவங்களோட எதிரிதான் அந்த கண்ணாடியில தெரியுதுன்னு நினைச்சுக்கிட்டு இவங்க பயங்கரமா இவங்க முகத்தை வச்சும் உடம்ப வச்சும் கண்ணாடியில இடி இடின்னு இடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி கண்ணாடியை இடிச்சு இடிச்சே இறந்து போன மீன் கதையெல்லாம் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இதனாலதான் பெட்டா ஃபிஷ்க்கு ஃபைட்டிங் ஃபிஷ்னு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க. பெட்டா ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் பெண்களை விட ஆண்கள் ரொம்ப பொறுப்பானவர்கள். ஏன் அப்படின்னா பெண்கள் வெறும் முட்டை மட்டும் தான் இடுவாங்க. அவங்க இடுற முட்டைய அழகா தண்ணியோட சர்ஃபேஸ் மேல பபுள் பபுளான கூடுகளை கட்டி பாதுகாப்பு படுத்தி வைப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன். மீன் வகையிலேயே பெட்டா ஃபிஷ் மட்டும்தாங்க ஓம்னிவார். ஓம்னிவார் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, வெஜிடேரியன் மாதிரி தண்ணிக்குள்ள கிடைக்கிற குட்டி குட்டி செடிகளையும் சாப்பிடுவாங்க. சில சமயம் நான் வெஜிடேரியன் மாதிரி தண்ணிக்குள்ள கிடைக்கிற குட்டி குட்டி மீன்கள், பெரிய பெரிய பூச்சிகளையும் சாப்பிடுவாங்க. இவங்களோட ரொம்பவே முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணியில ரொம்பவே குறைவான ஆக்சிஜன் லெவல் இருந்தாலும் சரி தண்ணி இல்லாமயே இருந்தாலும் சரி இவங்களால பல மணி நேரம் உயிர் வாழ முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் இவ்வளவு சிறப்பம்சம் இருந்தாலும் இந்த பெட்டா ஃபிஷ் வகைகளால அக்வாரியம் தொட்டிகள் மாதிரியான கம்மியான ஸ்பேஸ்ல சர்வைவ் பண்ண முடியாதுங்க. அப்படியே இந்த ஸ்பேஸ்ல வாழ்ந்தாலும் இவங்க டிப்ரெஷன்ல ரொம்பவே அவதிப்படுறாங்க அப்படின்னு பல சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரே ஒரு காரணத்தினால பல பெட்டா ஃபிஷ் வகைகள் இறந்தும் போயிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. செல்ல பிராணிகளை வளர்க்கறது தப்பு இல்லைங்க, அந்த செல்ல பிராணி நல்லா வளர்றதுக்கு தேவையான என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸை பத்தி தெரிஞ்சுக்காம வாங்குறது தான் தப்பு. சோ நீங்க இனிமே பெட் அனிமல் வாங்கி வளர்க்க போறீங்க அப்படின்னா முதல்லயே அது நல்லா வளர்றதுக்கு தேவைப்படுற சுற்றுச்சூழல் அமைப்புகளை பத்தி அறிஞ்சுக்கிட்டு அதை உங்களால ப்ரொவைட் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்க லைக் பட்டனை தட்ட மறந்துடாதீங்க. வேற என்ன, அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திங்க. மரா, இட்ஸ் மீ ஆனி தென்றல் சைனிங் ஆஃப். தேங்க்யூ, லவ் யூ ஆல், பாய்.